வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கொளத்தூர் பிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, இங்க என்னென்ன கிடைக்கும், எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும் சொன்னாங்க. வாங்க, அது உண்மையா பொய்யான்னு பாக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க வந்து சண்டே வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் சாட்டர்டேவே வந்துட்டேன். ஏன்னா சண்டே வந்தா யாரையுமே பார்க்க முடியாது, பேச முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்க வந்தா எல்லா வீட்லயும் எல்லாருமே ஒரு ஷாப் மாதிரி வச்சுட்டாங்க. ஷாப்பும் தனியா இருக்கு, பிளஸ் வந்து வீடுகள்லயும் ஃப்ரண்ட்ல உள்ள அந்த போட்டிகாலில் வந்து எல்லாருமே வந்து ஃபிஷ் பிஸ்னஸ் தான் பண்றாங்க. இங்க வந்து ஃப்ரெஷ்ஷா நல்லா பேக் பண்ணி தராங்க. அதாவது ஒரு 12 hours தேவையான அளவு ஆக்சிஜன் கொடுத்து ஒரு எந்தெந்த வெரைட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங்லாம் பக்காவா பண்றாங்க. அதுக்கப்புறம் மீன்களும் வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியா தான் இருக்கு. எனக்கு மீனை பத்தி அந்த அளவு தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியா தான் இருக்கு. ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா தான் இருக்கு. ஆனா நீங்க வந்து இத ஆன்லைன்லயும் நிறைய பேர் பாக்குறாங்க. நீங்க எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நேர்ல வந்து பாத்துட்டு வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. இங்க வந்து எல்லா வெரைட்டியான ஃபிஷ், அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்டு, பிளான்ஸ், ஸ்டோன்ஸ், அப்புறம் ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாமே கிடைக்குது. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே உங்களுக்கு அக்வாரியம்ஸ் தான். அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு சில பெட் ஷாப் மட்டும் இருக்கு. அதாவது ஃபின்சஸ், காக்டெயில், லவ் பேர்ட்ஸ், ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் கூட கிடைக்குது. பட் ஆனா ஃபிஷ் தான் இங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எல்லா வெரைட்டியும் கிடைக்குது. இப்போ நம்ம இதுல விட்டுருக்க மாலிஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா ஆக்டிவா இருக்கு. மாலிஸ் பொறுத்தளவு இவங்க ஒரு பீஸே வந்து 7 rupees தான் சொன்னாங்க. இது வந்து 7 rupees ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஒர்த்து. நம்ம லாஸ்ட் டைம் பொன்மலையில பார்த்தப்போ இது வந்து 40 rupees சொல்லியிருந்தாங்க ஒரு பீஸ், பேர் 80 rupees சொன்னாங்க. இப்போ நமக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வெளியிலேயே வந்து அப்படியே பேக்கெட் பேக்கெட்டா போட்டு ஃபிஷஸ்லாம் வந்து தொங்க விட்டுருக்காங்க. இங்க பாருங்க, அந்த கோல்டு ஃபிஷ் வந்து 200 போட்டிருக்காங்க. இது ரொம்ப சைஸ் பெருசா இருக்கு. ஷார்க்லாம் வந்து 50, 100 அந்த மாதிரி சைஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட் போட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப என்ன கேட்டா சீப்பா தான் இருக்கு. ஏன்னா நம்ம வெளியே நிறைய இடம் பார்த்துருக்கோம், பார்த்ததுலயே இது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தா கண்டிப்பா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம 100 எடுக்கும்போது வந்து நீங்க பார்கிங்கும் பண்ணலாம். இங்க எவ்வளவு வேணாலும் அடிச்சு பேசி உங்களால முடிஞ்ச அளவு குறைக்கலாம். அடுத்தது வந்து நம்ம இங்க என்ன வாங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 cuppies, ஒரு 100 white mali, பிளஸ் வந்து ஒரு 100 platy. இது மட்டும்தான் இப்ப நம்ம வாங்க வந்திருக்கிறது. பட் ஆனாலும் நமக்கு எல்லா வெரைட்டியும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால ஸோ ஒரு விசிட் போயிட்டு வந்துட்டு யார் ரொம்ப சீப்பாக சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். வாங்க அப்படியே எல்லா கடையும் பார்க்கலாம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு கீழே வச்சுட்டாங்க. இதில் வந்து இந்த சென்டரில் தெரிகிற கேட் ஃபிஷ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. பேர் வந்து 200 சொல்கிறாங்க. இது நம்ம ஊர் சைடு வந்தால் திருச்சியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே கம்பேரிட்டிவ்லி, திருச்சி கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே ப்ரைஸ் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நிறைய வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நமக்கு வந்து பெருசாக ஃபிஷ்ஷை பற்றிலாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 variety, அதை வச்சு அதுதான் நம்ம வாங்கவும் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பீட்டா ஃபிஷ் வந்து கொஞ்சம் அதாவது கடைக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறி மாறி போகுது. அது நீங்கள் இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு அக்வாரியம்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலே கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி விசிட் பண்ணும்போது ஒரு கடைக்கு 4 ஏறி இறங்குங்க. இது நம்மளோட பர்சனல் ரெக்வஸ்ட்டு. ஏன்னா வந்து இங்கேயும் வந்து ஹோல்சேலாக எடுக்கும்போது ஒரு ரேட் சொல்கிறாங்க, சிங்கிளாக எடுக்கும்போது ஒரு ரேட் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு கடைக்குமே வந்து ரேட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் குவாலிட்டிலாம் எல்லா கடையிலையும் மோரார்லெஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஒரு சில கடையில் நாங்கள் வந்து ரொம்ப குவாலிட்டியாக பண்ணுறோம், ஸோ வந்து ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் ஓகே தான். அடுத்தது வந்து நமக்கு ரொம்பவே எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து இந்த சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் தான். அது எக்ஸாம்பிளுக்கு கப்பீஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட டெயில்ஸு ப்ளஸ் வந்து அது வந்து சைஸ் வைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதோட ப்ரீடிங்கும் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம பெரிய ஃபிஷ்ஷஸ் அதாவது நம்ம கோல்டன், அப்புறம் ஏஞ்சல் அந்த சைஸ்லாம் போகும்போது சி ஏஞ்சல் அதெல்லாம் வந்து டக்குன்னு ப்ரீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது தெரியல. நான் வளர்த்தது வரைக்கும் அது இதுங்கெல்லாம் வந்து ப்ரீட் ஆகலை. நீங்கள் நார்மலாக ஒரு சிமெண்ட் தொட்டி கிடச்சி ஒரு கப்பீஸ் ஒரு பாக்கெட் வாங்கி போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு 6 months அது ஒரு 500-600 பெருகிறோம், ரொம்ப அதிகமாக பெருகிறோம். ஆனால் மற்ற வெரைட்டி எல்லாம் வந்து பெருகுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா வெரைட்டியுமே வந்து கண்ணாடி தொட்டியில் வளர்த்திங்கன்னா
கண்டிப்பா உங்களுக்கு ப்ரீடே ஆகாது. அது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா என்னன்னு தெரியல. எல்லாருமே வந்து நம்ம கண்ணாடி தொட்டியை தான் சேல் பண்றாங்க. அது அழகுக்காக வளர்க்குறேன்னு சொல்றாங்க. அழகுக்காக வளர்க்குறவங்க கண்டிப்பா நீங்க கண்ணாடி தொட்டி வாங்கிக்கலாம். ஒரு சில பேர் வந்து இதை நானும் ப்ரீட் பண்ணணும்னு ஆசை பண்றாங்க. அவங்களாம் வந்து கொஞ்சம் சிமெண்ட் தொட்டி வாங்கிக்கோங்க, கண்ணாடி தொட்டியில வந்து ப்ரீட் ஆகாது. சரி வாங்க, அடுத்த நம்ம ஒரு கடையில கேட்டு வச்சுக்கோம். அந்த கடையில வந்து எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் கிடைக்கும் சொன்னாங்க. ஸோ வந்து அந்த கடைக்குள்ள போகலாம். இதான் நான் சொன்ன அந்த கடை. இந்த கடையை நம்ம நிறைய கடையில் கேட்டோம் வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு, நிறைய பேர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கடையில் மட்டும் ஓகே பரவாயில்ல எடுத்துக்கோங்க வீடியோ தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி வாங்க, இதில் என்னென்ன ரேட்டில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெளியவே டேங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 120-150 ரேஞ்சிலேருந்தே டேங்க் வந்து ஸ்டார்ட் ஆகுமா, ரொம்ப சின்ன டேங்க்கு. அடுத்து பவுல்லாம் வந்து 30 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பவுலோட கேப் தனியாக வாங்கிக்கணும், வெறும் எம்டி பவுல் மட்டும் 30 ருபீஸ் சொன்னாங்க அந்த சின்ன பவுல்லாம். இது வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான் என்னை பொறுத்தளவு. எங்கள் ஊர்லலாம் வந்து பவுல் வந்து 100 ருபீஸ் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இந்த ஃபின்ச்சஸ்க்கான ஹேண்ட்மேடு கூண்டுலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரேட் கேட்கல, ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அவங்களே செஞ்சுக்குவாங்க. ஸோ இதை பெருசாக ரொம்ப செய்ய முடியாதவங்க மட்டும்தான் வாங்குவாங்க. ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது தான் இவங்கள்ட்டே இருக்க பெரிய டேங்க்கு. இந்த டேங்க் வந்து 2500, அதாவது எம்டி டேங்க் மட்டும் சொன்னாங்க. அடுத்தது இவங்க அந்த டேங்க்குக்கான ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் வந்து என்னோடய அங்கிள் கூட அந்த டேங்க் ஸ்டிக்கரை வந்து நிறைய லைக் பண்ணுவார். அது வந்து ஒரு தீம்ஸையே மாற்றுற மாதிரி இருக்குமா. ஸோ வந்து அதுக்கப்புறம் இந்த டேங்க்குக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும், மோட்டரு, பம்ப்பு, அப்புறம் வந்து கிளீனர்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸான கிளீனர்ஸ் வந்துருச்சு. அது இங்கே எல்லாமே வந்து ஒரு ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க. ஹோல்சேல் ப்ரைஸ்னால் நிறைய பேர் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் கொடுக்கறதில்ல. இவங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால், ஒரு நெட்டு வந்து 10 நெட்டு வாங்குறவங்களுக்கு 18 ரூபான்னு கொடுத்தாங்க. அடுத்து நான் வந்து ஒரே ஒரு நெட்டு வாங்கினேன் அந்த சின்ன ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணுறதுக்கு, அந்த நெட்டு வந்து எனக்கு 20 ருபீஸ்னு கொடுத்தாங்க. இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. ஸோ வந்து இவங்க அந்த ஹோல்சேல் ரேட்டுக்கு மேட்சாக கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் நினைக்கலாம், இவன்னா அந்த அக்வாரியமில் எதுவும் காசு வாங்கிட்டாங்க பெய்ட் ரிவ்யூவா அப்படின்லாம் நினைக்கலாம். இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னை போல் ஒரு சின்ன யூடியூபர்ஸுக்கெலாம் வந்து யாருமே வந்து பே பண்ணிலாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இது பண்ணுறதில்ல. எங்களோட சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கெலாம் ஒரு பெரிய இதாக இருக்கிறதே என்னென்னா, நாங்கள் கேட்குற இடத்துல நிறைய இடத்துல வந்து யூடியூப் வீடியோ எடுக்கவே முடியாது, உங்கள் சேனல் பேர் என்ன நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற டைலாக் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகே சாரி, கொஞ்சம் சொந்த விஷயத்தில் கொஞ்சம் சொல்லிட்டேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்தது வாங்க, இந்த ஏணி, இது வந்து ஃபின்ச்சஸ்க்கு அந்த கூண்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக ஃபின்ச்சஸ் விளையாடுறதுக்காக. அடுத்து நம்ம டேங்கை க்ளீன் பண்ணுற பம்ப்பு, இதை வச்சு தான் அந்த தண்ணியை வெளியேற்றுவாங்க. அடுத்தது வந்து இந்த ஏர் ஃபில்டர் வந்து எப்படி மாட்டுறதுன்னு ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருக்காரு. அவங்களுக்கு வந்து டெமோ பண்ணி காமிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில்டர் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் டெமோ பண்ணுறாரு. அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2-3 பேக்கெட்ஸ் இருக்குது, அதில் நிறைய வந்து சின்ன சின்ன டியூப் பைப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறாரு. இது உங்களுக்கும் யூஸ் ஆகும்னா பார்த்துக்கோங்க. இது நமக்கு வந்து என்னோட சைட்லாம் இது பெருசாக வந்து யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ரேட்டும் கொஞ்சம் அவர் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் சொன்னாங்க. வாங்க, அந்த ஒரு டியூபாக ஜாயின் பண்ணுறாரு, கனெக்ட் பண்ணுறாரு. அடுத்தது வந்து எல்லா டியூபையும் கனெக்ட் பண்ணி அந்த ஒரு நாசில் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டாரு. இதை வந்து இன்சர்ட் பண்ணி அதுக்குள்ளே அந்த டியூபை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஒரு வேளை இதில் வந்து தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே எக்ஸாஸ்ட் பண்ணுற மாதிரியாட்டுக்கு. இதோட மோட்டரும் ஓரளவு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நோ எக்ஸ்சேஞ்ச் நோ வாரண்டி. ரேட் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ உங்களுக்கு அதே மாதிரி இதை நீங்கள் பார்த்துக்கணும். ஏடா ஸ்ரீராம் சொன்னாரே இந்த கடை நல்லா இருக்குன்னு, நம்ம போய் வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு இது பண்ணிடாதீங்க. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த டேங்கோட வாலில், அதான் மோட்ரு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த குளத்தூர் ஃபுல்லாக பெட் ஷாப்பை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இல்லை ஃபிக்ஸ்டு அக்வாரியம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் யாருமே வந்து உங்களுக்கு வாரண்டியோ இல்லை எக்ஸ்சேஞ்சோ கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே
இது உங்களுக்கு பிடிக்குமா இது செட் ஆகுமான்னு பார்த்து வாங்கிக்கோங்க சரிங்களா. இந்த நெட்டு டியூப் எல்லாம் வந்து நல்ல விலை கம்மியாக தான் சொன்னாங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கலன்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இதான் இந்த கடையோட தாரக மந்திரம், நோ எக்ஸ்சேஞ்ச் நோ கேரண்டி. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.